அவர் வந்து ஒரு சீரியஸாகவோ கோபமாகவோ இருந்தது நான் பார்த்ததே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் அவர் கூட நம்ம சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு. முள்ளுமலையிலேருந்து முத்து, அண்ணாமலை, வேலைக்காரணி எல்லாமே என் மேலே வந்து ஒரு அளவு கடந்த அவருக்கு வந்து ஒரு அன்பு பிரியம். எப்போவுமே வந்து நான் அந்த சிகரெட் சாப்பிட்றதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். சிகரெட் நிறுத்து, இந்த உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லுவார். நான் சிகரெட் சாப்பிட்டுட்டு இருந்தால் அது தூக்கி கீழே போட்டு அது அனுப்பிச்சிடுவார். ஸோ அவர் முன்னாலே வந்து நான் சிகரெட்டை சாப்பிட மாட்டேன். ஒரு சம்பவம் அந்த அண்ணாமலையில் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய டயலாக், அந்த வீட்டில் வந்து சவால் பண்ணுற டயலாக், ஒரு 10-15 டேக் ஆச்சு, சரியாக வந்து ஓகே ஆகலை, அது அந்த எமோஷன் சரியாக வரல. அப்படி இருக்கும்போது சரத் பாபா அங்கே அவன் முன்னாலே தான் பேசுறது, சிறப்பு ரஜினி கொஞ்சம் கூச்சி வைக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏ சிகரெட் தீசுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிகரெட் தாக்கும் அப்படி சொல்லிவிட்டு பற்ற வச்சு அந்த சிகரெட் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸ்டாக அந்த டேக் ஓகே ஆச்சு. இல்லை, அந்த ஒரு அன்புக்கு நான் சொல்கிறேன், நீ ஹெல்த் பார்த்துக்கோ நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது இப்போ அவர் வந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப நல்ல மனிதர், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெயிலில் கூட யுவர் ஆல் ஹியர். ஏன்னா சரத்பாபு அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நடிகரோட கடைசி ஈம காரியத்துக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இரண்டு பேர் வந்து தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சிரஞ்சீவி அவர்கள், அவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் ஹைதராபாத்தில் பார்த்தவர், என்ன ஹெல்ப் வேணாலும் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். இப்போ வந்து ஒரு அவரோட முக்கியமான எங்கேஜ்மெண்ட்டுக்காக சுவிட்சர்லேண்டில் இருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஃபேமிலியோட பேசினாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்களும் என்றைக்கு அவர் கேள்விப்பட்டாரோ சரத் பாபு கூட சரியில்லைன்னொடனே என்ன வேணால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல வந்து மெட்ராஸ் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் ராஜ்கமல் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் ராஜ்கமல் ஆஃபீஸ்லேருந்து, அதாவது கமல் சாரோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10-15 பேர் இங்கே இருக்காங்க. அவர் இன்றைக்கி வந்து இந்தியன் ஷூட்டிங்கில் இருக்கார், அந்த மேக்கப்பில் வெளியில் வர முடியாது அப்படின்றதுனால வர முடியலன்னு ரொம்ப வருத்தத்தோடு இப்போ தான் ஃபேமிலியில் அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு பேசினார். என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நான் வந்து வர முடியல, அந்த ஃபுல் மேக்கப்பில் இருக்கிறதுனால என்னால் வெளியில் வர முடியல, வந்துட்டு போக முடியல, அது வெளியில் வரக்கூடாதுன்றதுனால பண்ண முடியலன்னாரு. ஏன்னா முதல் நாள்லேருந்து சரத்பாபு எப்படியாவது காப்பாற்றணும், அவருக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணணுமோ எல்லாத்துக்கும் நான் உடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சாரும் சரி கமல் சார் ரெண்டு பேருமே சொன்னாங்க. இன்றைக்கி ரஜினி சார் வந்தார், நீங்கள் பார்த்தீங்க, கமல் சார் வந்து வர முடியாததுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுட்டாரு, ஆனால் ஃபேமிலியோட தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்தார் அப்படிங்கிறத அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கணுன்றதை நான் ஆசைப்பட்டேன். நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.